எல்லாத்தையும் சில பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை இங்கே மீட் பண்றதுல நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இங்கே நீங்க மட்டும் இல்லாம இங்க நிறைய தம்பி தங்கச்சிகள் கூட வந்திருக்காங்க. ஓகே தம்பி, உங்க பேர் என்னப்பா? ஓகே தங்கச்சிமா, உங்க பேர்? ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கீங்களே, உங்க பேர் என்ன? ஓகேம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சரிம்மா. ஸோ உங்க எல்லாரும் பேரும் கேட்கறல, அண்ணன் பேர் என்னன்னு தெரியுமா? அந்த பேர் வந்து இமானுவேல் விக்டோரியஸ். ஸோ இன்னைக்கு வந்து தெய்வம் உங்களை இங்கே பார்க்கறதுக்காக, தெய்வம் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தெய்வம் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இதை சந்திக்கும்படியாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக அநேக சிரமங்களை எடுத்துக்கொண்ட, அநேக எஃபர்ட்ஸ் எடுத்த சகோதரர் மனோஜானுக்கும் சகோதரி எஸ்தர் மனோஜானுக்கும் நான் விசேஷத்தருமா நன்றி கட்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் அநேக கரங்கள் உண்டு, அநேக சகோதரர்கள் அநேக சகோதரிகள் இந்த டெக்னிக்கல் டீம் நமக்காக செய்து கொண்டிருக்காங்க, அவங்களே தெய்வம் ஆசீர்வதிப்பாராங்க. இன்னைக்கு நம்ம 7 நாட்கள் கடந்து நம்ம 8வது நாளுக்குள்ள வந்திருக்கோம். தெய்வம் நம்மளை 7 நாள் அதிசயமாக வழி நடத்திருப்பாருன்னு நம்புறேன். இந்த 8வது நாள்ல கூட தெய்வம் நம்மளை அதிகமாக வழி நடத்தணும்ட்டு நம்ம முதலாவது தெய்வோடைய பாத்திரம் ஜெபிப்போம். எல்லாம் கண்ணை மூடுங்க, கை கூப்பி கொள்ளுங்க. யாரோ ஒருத்தர் கண்ணை மூடாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க தான். ஓகே கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா நீங்கள் கொண்டு வந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு இங்கே மீட் பண்ண எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க, நீங்கள் கற்றுக்கொள்கிற வார்த்தையை கடைபிடிக்கிறதுக்கு எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை வழிநடத்த போகிறதுக்காக நன்றி, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க அதற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தும் பாதுகாத்து கொள்ளும் நாகர் சிறுக நிர்மாணத்தை தெரிவிக்கும் தரை மட்டும் தாக்குகிறேன் இயேசுனாவுக்கு. ஓகே 7 நாள் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க, இன்னைக்கு 8வது நாளில் கூட நம்ம ரொம்ப விசேஷித்த விதமான உங்களுக்கு அடிக்கடி வரதான ஒரு சந்தேகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பேசலாமா, கற்றுக்கலாமா? 7 நாள் எப்படி போச்சு, ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க, நிறைய அண்ணா அக்காலாம் வந்து உங்களை நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எந்த விஷயத்தை பற்றினா, அடிக்கடி எனக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் வருது, அடிக்கடி என் மைண்டில் இந்த ஒரு கேள்வி வருது அப்படின்ற ஒரு கேள்வி தான். என்னன்னா லவ் தாட்ஸ் வருது. உங்கள் யாருக்கா அது வந்திருக்கா? மேபி உங்கள் வயசில் இருக்கும்போது எனக்கு வந்தது, அந்த தம்பிக்கு மட்டும் வந்திருக்கான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து அந்த வயசில் இந்த கேள்வி என் மைண்டில் நிறைய வாட்டி வந்தது, இது தப்பா சரியா, நான் சரியா பண்ணேனா இல்லை நான் தப்பா இதை பண்ணேனா, இந்த கேள்வி என் மைண்டில் வந்தது. இந்த கேள்வி மட்டும் இல்லை, இது மாதிரி அநேக கேள்விகள் வரும் காலங்களில் உங்கள் மைண்டில் வரும். நான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எப்படி இங்கே பதில் சொல்கிறது, நீங்கள் இதை எதுக்கு இப்படி எப்படி நீங்கள் பதில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எந்த விஷயத்த நீங்கள் பதில் கேட்கறதுக்கு முன்னாடி இதோட பதில் என்ன அதை நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அந்த கேள்வி சரியாக இருக்கான்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா கேள்வி தப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் பதிலை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கேள்வியே தப்பாக இருந்தால் அதோட பதில் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரியாக இருக்காது. ஸோ அப்போ என்ன கேள்வியை சொல்கிறீங்க? இப்போது லவ் தாட்ஸ் வருது. நான் வந்து சில தம்பி தங்கச்சி இதை கேட்டிருந்தேன், ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன். முதல் கேள்வி, டிஃபைன் லவ், நீ லவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றப்பா, லவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றலம்மா, அந்த லவ்னா என்ன? ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதானே நான் அது சரியா தப்பா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்கும் அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அதை பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் வந்து ஒரு 12வதுல இருந்து 6வது படிக்கிற விதவிதமான உங்களை மாதிரியே வயசுகள்ல இருக்க தம்பி தங்கச்சி அதான் டீனேஜர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்று சொன்னாங்க. கொஞ்சம் 12வது படிக்கிற ஒரு பெரிய பையன் வந்து சொல்லியிருந்தாரு, ஆனா ப்ரப்போஸ் பண்ணா அது லவ்னா, அதாவது ப்ரப்போஸ் பண்ணா அது லவ்னா. அப்புறம் ஒரு தங்கச்சி சொல்லியிருந்தாங்க, இல்லை கேர் பண்ணா அது லவ், யார் நம்ம கேர் பண்ணுறோமோ அதான் லவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் 10வது படிக்கிற ஒரு தம்பி சொல்லியிருந்தாங்க, இல்லை நல்லா பேசினா, யார்கிட்டையாவது நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னா அது பேர் லவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் குழம்பிடுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி மீதி இருக்க நம்ம 9th, 8th, 6th இந்த மாதிரி சின்ன பசங்களை கேட்போம், அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது இதை பற்றி அப்படின்றத கேட்கும்போது சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னாங்க சண்டை போட்டால் லவ், ஒருத்தர் ஒரு தம்பி சொன்னால் ஃபாலோ பண்ணால் லவ், எல்லாத்தோடு ஒரு தம்பி சொன்னாங்க முறைச்சி பார்த்தாலே லவ். இதுக்கு மேலே கீழே போய் நான் கேட்க விரும்புகிறேன், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருந்தது இல்லையா. நான் உங்களை தப்பாக சொல்லலை, ஆனால் நான் உங்களை கேட்குறேன், மற்றவங்களை விட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்ன ஒவ்வொரு பதிலும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி தெரிந்து பண்ணிக்கலாம்? முதல்ல கேட்டது லவ்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு புரிதலை சொல்லுங்க. ரெண்டாவது கேட்டது இது உங்களுக்கு எப்படி தெரியும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கிட்டீங்க, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்றதெல்லாம் கேட்டேன்.
ஸோ எல்லாரும் மோஸ்ட்லி சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாவில் பார்த்தேன், நான் ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ணாங்க, அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் அது லவ், இந்த மாதிரி பார்த்தா அதில் ஃபாலோ பண்ணால் லவ், இந்த மாதிரி நான் விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டேன், படத்தில் பார்த்தேன், அது நான் பார்த்து புரிந்து கொண்டு நான் அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட் சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு உங்களை கேட்குறேன், நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆன்சர் சொல்ல வேணாம், உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் தப்பாக சரியான உங்களுக்கு சந்தேகம் வரத்துக்கு முன்னாடி அது என்ன, நான் அதை எப்படி புரிந்து கொண்டு வச்சுருக்கேன், லவ்ன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது என்னவாக இருக்குது, அதை நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது க்வெஸ்சன், அந்த புரிதல், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது, இவங்களை மாதிரியே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது, இது பேர் தான் லவ், இது லவ்ன்றது ஒரு எமோஷன் எனக்கு தோணுது அப்படின்னா, அதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன், எப்படி எது மூலமாக தெரிந்து கொண்டேன், ஏன் இந்த ரெண்டாவது கேள்வி நான் கேட்குறேன்னு சொன்னால், நம்ம பிறக்கும் போது சைக்கலாஜிக்கலி நம்ம யாரும் எல்லாமே கற்றுக்கொண்டு வரல. நம்ம எல்லாரும் பிறக்கும் போது நம்ம நார்மலாக ஒரு குழந்தையாக பிறந்தோம், நம்ம எல்லாருக்கும் எல்லாமே தெரியுமானா கிடையாது. காலப்போக்கில் ஒவ்வொரு வயது வரும்போது ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்த்து கேட்டு சில பேர் கற்றுக் கொடுத்து சில விஷயங்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிறதான புரிதல் எதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்க, எதனால் சொல்கிறோம், நம்ம சரியான விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது தான் அதோட நம்ம புரிந்து கொள்வது சரியாக இருக்கும். யாராவது ஒருத்தர் எனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு புரிதல் தப்பாக இருக்கும். தப்பான விஷயத்தை புரிஞ்சுட்டு நான் செய்யும்போது கண்டிப்பாக என்னால் சரியான விஷயத்தை என்னால் செய்ய முடியாது. அதனால் முதல்ல நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது என்ன வார்த்தையாக புரியுது. ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் நமக்கு வந்து சூழ்நிலைகள் தான் நமக்கு சொல்லி புரிய வைக்குது, சூழ்நிலைகள் தான் இந்தந்த விஷயங்களை இது பண்ணால் சரி. லோத்தின் பைபிள் ஒரு மனிதன் இருந்தார், பழைய ஏற்பாடு காலத்தில் ஆப்ரகாம் சகோதரராக இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா சோதிம் குமாரா என்ற ஒரு தேசத்தில் போய் வாழ்றார். அந்த தேசத்தில் வாழும்போது என்ன நடக்குதுன்னா, அது ஒரு பாவத்தின் தேசமாக இருக்குது. அந்த பாவத்தின் தேசத்தினால தெய்வம் அழிக்கப்படுகிற ஒரு தேசமாக இருந்தது. அந்த இடத்துல வாழும்போது அவருடைய மகள்களுக்கு எது பாவனே தெரியல. ஸோ இந்த அந்த என்விரான்மெண்ட்டு, அவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு எதுவும் பாவனே தெரியல. அதே மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நம்ம அநேக உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. நம்ம அந்த காரியத்தின் உள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், இந்த உலகத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், வேதத்தில் அழகாக போட்டிருக்கு ரோமர் 12:2, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டோன்ட் கன்ஃபார்ம் வித் த வேர்ல்டு. வேர்ல்டில் ஃபேஷன்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, வேர்ல்டில் ட்ரெண்டுன்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, இதை இது இப்போ இப்போ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை நான் பார்க்குறேன், அதோட நான் அப்போ அதுக்கு ஒன்று அடாப்ட் ஆகிக்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் உலகத்தோட ஒத்துவார் அப்படின்ற பேர் நம்ம அதை அடாப்ட் ஆக தான் பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கான வார்த்தையும் வழியை காட்டியிருக்காரு, தேவன் உங்களுக்கான விஷயங்கள் அநேக விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அவர் உங்கள் மேலே அநேகமாக தேவன் உங்களை நேசிக்கிறதுனால, அவர் உங்களை லவ் பண்ணுறதுனால அவர் உங்களுக்கு ஒரு லவ் லெட்டரை எழுதியிருக்காரு. நீங்கள் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும். முதலாவது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் உங்களை என்ன படைச்சாரோ, உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. மற்றவங்க செய்யறத நான் அவங்களை ஃபாலோ பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் அப்போ என்னோடய கேரக்டர் அங்கே தொலைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ ஒரு தம்பி இருக்கிற, அந்த தம்பி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க, அதை நான் போய் நான் அவங்கள செய்கிறாருன்னு சொன்னால், மற்றவங்க சொல்கிறத நான் செய்கிறதுனால, மற்றவங்கள மாதிரியே நான் மாறுறதுனால, அவங்க கேரக்டர் செய்கிறதுனால, அப்போ என்னோடய கேரக்டர் அங்கே என்ன ஆகுது, தேவன் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதை தான் செய்யணும் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு இருக்கு. நீங்க புரிந்து கொள்ளுங்க, உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் நான் எப்படி தெய்வங்களுக்குள்ளாக வாழ்றது. ஸோ நம்ம வந்து கேள்விக்குள்ள போவோம். முதலாவது, அப்போ லவ்னா என்ன? அப்ப நீங்களும் உங்களுக்கு அந்த இது இருந்தது இல்லையா. நான் சொல்றேன், இப்போ அந்த இது தப்பா கூட இருக்கலாம், நீங்க புரிந்து கொண்ட அந்த டெஃபினேஷன், அந்த உங்களோட புரிதல் வந்து தப்பா இருக்கலாம். நான் ஒரு சின்ன புரிதல் சொல்றேன், அதை நீங்க ஏற்றுக்கொள்ள பாருங்க, அதை நீங்க புரிந்து கொள்ள முயற்சிங்க. எந்த மாதிரின்னு சொன்னா, நம்ம முதலாவது லவ்ன்றது ஒரு நல்ல வேர்டு, ரொம்ப அழகான வேர்டு, அதை வருங்காலங்களில் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகியும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இந்த இதுக்கு பேர்லாம் என்ன, நான் ஃபாலோ பண்ணுறது பேசுறது புரிச்சிருக்கு, அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு புது பேர் தரப்புறேன், அது தர விரும்புகிறேன், அது பேர் தான் இன்ஃபேக்சுவேஷன். அதாவது ஒரு அன்ரீசன் அட்டாச்மெண்ட், எனக்கு காரணம் தெரியாது, நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால பிடிச்சிருக்கு. இந்த இன்ஃபேக்சுவேஷன் வார்த்தையோட ஆழமான அர்த்தம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காரணமே இல்லாமல் அது ஒரு பொருளை பிடிக்கலாம்,
இல்லை ஒரு பழக்கத்தை பிடிக்கலாம், இல்லை ஒரு நபரை பிடிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் பிடிக்கும், ஃபுட்பால் விளையாடுறவங்க இருக்காங்க, வீடியோ கேம்ஸ் அதிகமாக பிடிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ வீடியோ கேம் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ஃபேக்சுவேஷன்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தோட பைக்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், கார் ரொம்ப பிடிக்கும், சில பேர் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அது காரணம் அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு இன்ஃபேக்ஷன், அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்களுக்கு மொபைல்ஸ் மேலே. அண்ட் ஆல்சோ சில சில நபர்கள் மேலேயும் அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்சுவேஷன் வரலாம். அந்த நபர் செய்கிற காரியங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த நபர் பேசுகிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் புரிந்துக்கொள்ளணும் இன்ஃபேக்சுவேஷன்றது எதுக்காக வருது அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி எந்த பார்வையில் நான் பார்க்குறேன்னு சொன்னால், ஒரு வாட்டி வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது, தலையில் இந்த இடத்துல ஒரு மட்டும் வலிக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தா நெட்டில் காட்டுது அதுக்கு காரணம் கேன்சர் இருக்கு. எது செக் பண்ணாலும் அப்படி தான் காட்டுது, கை வலினாலும் அதான் காட்டுது, தலைவலினாலும் அதான் காட்டுது. சரி, இதை போய் நான் டாக்டர்கிட்ட கேட்போம், ஒரு பர்டிகுலராக ஏன் நம்ம வந்து நெட்டில் பார்த்தோம், இல்லை உலகத்தில் சொல்கிற காரியங்களை வச்சு நம்ம ஏன் புரிந்து பண்ணணும், ஒரு சரியான நபர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்றதால நான் போய் ஒரு டாக்டரை விசிட் பண்ணியிருக்கேன். நான் கிட்ட அந்த டாக்டர் எனக்கு இந்த இடத்துல தலை வலிக்குது, அவர் கேட்டார், அவர் சில சிம்டம்ஸ்லாம் கேட்டார், இதெல்லாம் இருக்கா, என்னென்ன காரணங்களால் வலிக்குதுன்னு காரணங்களை கேட்டேன். நான் சொன்னேன் இதெல்லாம் அவருக்கு போய் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் சரியான பதில் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது வந்து சைடு தான் ஒர்க் ப்ரெஷர்னால வராது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், எப்படி டாக்டர் இதை கண்டுபிடிச்சிங்க, அதாவது எனக்கு இதை பற்றின சிம்டம்ஸை பற்றி நான் படிச்சிருக்கேன், அந்த சிம்டம்ஸ் எந்த நோயோட மேட்ச் ஆகுதோ அதை வச்சு தான் நான் உங்களோட ஒரு நோயை கண்டுபிடிப்போம் அப்படின்னு உட அவர் அவர் சொன்னது ரொம்ப 100% ரைட். நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுறோம், சில சிம்டம்ஸ் எதோட மேட்ச் ஆகுதோ நம்ம அப்போ அதை புரிந்துக்கிறோம். அந்த வார்த்தைக்கு தான் எனக்கு ஒருத்தரை பார்த்து பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட பேசணும்னு தோணும், அப்போ அது பேர் இல்லை. நம்ம ஒருத்தங்களை இது பார்க்குறோம், அது பிடிச்சிருக்கு, அது பேர் இல்லை. நம்ம அப்படின்னு நமக்கு தெரிந்த வார்த்தையை வச்சு நம்ம அதை புரிந்து கொள்கிறோம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அப்போ இன்ஃபேக்சுவேஷன்ற வேர்டு உங்களுக்கு முன்னாடி தெரியாதனால இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். இதோட அர்த்தம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அன்ரீசன்ட் அட்டாச்மெண்ட். இது எதனால் வருதுன்னு ஒரு சயின்டிஃபிக்கலாக சொல்ல போனால், நம்ம பிரைனில் நம்ம ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ பார்க்கும்போது நம்ம எப்போ அட்ராக்ட் ஆகிறோமோ அப்போ வந்து டோப்பமைன்ற ஹார்மோன் உடம்புல சுரக்கும். வேறு மட்டும் இல்லை, யாரெல்லாம் டீனேஜ் ஆட முடியல அப்போ தான் உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். டோப்பமைன் சுரக்கும் போது என்ன ஆகும்னா, டோப்பமைன் வரும்போது செரட்டோனின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், செரட்டோனின் இன்னொரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அப்போ தான் ஆக்சிடோசின் இது பேர் தான் லவ் ஹார்மோன் வந்தேன். இந்த ஹார்மோன் பண்ணுற வேலை என்னடான்னா, அந்த ஹார்மோன் எப்போ உங்கள் உடம்பு சுரக்கணும் ஏதோ ஒரு சர்ச் உங்களுக்கு உண்டாக்கும், பாசிட்டிவ் எமோஷன்ஸாக அதை பாசிட்டிவாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அர்ஜென்சியை உருவாக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அர்ஜென்சி வருது, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு காரணம் இல்லாமல் பிடிக்கிறதுன்னு நீங்கள் தெரிந்துக்கொள்ளலாம். சம்திங் இஸ் ஹார்மோன் ரியாக்ஷன்ஸ், நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும், நீங்கள் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. இது இந்த வயசில் வர ஒரு நார்மலான இருப்பு. இப்போ இந்த வார்த்தையை நம்ம வந்து அந்த கேள்வியில் போட்டு பார்ப்போமே, லவ், அதாவது இன்ஃபேக்சுவேஷன், எனக்கு இன்ஃபேக்சுவேஷன் தாட்ஸ் எனக்கு வருது, இது சரியா தவறு? நான் உங்களுக்கு இது சரின்னு சொல்லுறது தவறுன்னு சொல்லுவேன். நான் சொல்றது நார்மல் என்னென்ன நார்மல் சொல்லிட்டீங்க, நான் இது ரொம்ப ஆழமாக ரொம்ப கேள்வியாக யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் இதை நார்மல் சொல்றீங்களே, எதனாலனா தெய்வம் உங்களை அவ்வாறாக படைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த தாட்ஸ் வரலனா தான் இட்ஸ் அப்நார்மல், வருதா? நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நீங்கள் இதை போல் நான் குழப்பிக்கணும், நான் தப்பு பண்ணுறேன், நீங்கள் அந்தளவு பண்ண தேவையில்லை, நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்க, இன்னும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தேவன் நல்லா இப்படின்னு சொல்ல விரும்புகிறேனே, லவ்ன்றது இட்ஸ் எ குட் அண்ட் நெசசரி. அதை நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி பைபிளில் யாருக்காவது இந்த இன்ஃபேக்சுவேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, யோனான ஒரு தீர்க்க தரிசி இருக்கார், பழைய ஏற்பாடு காலத்தில் யோனான ஒரு தீர்க்க தரிசி இருக்காரு. தேவன் அவர் வந்து நினைவே பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறார். நினைவேன்னு ஒரு பெரிய பட்டணம் இருக்கு, அந்த நினைவே பட்டணம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறாங்க. அப்போ யோனான ஒரு தீர்க்க தரிசியை வந்து தேவன் அழைத்து அனுப்புறாரு, நீ போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும். தம்பி கரெக்டாக சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது மீனின் வயிற்றில் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த தீர்க்க தரிசி தான் அவரோட காரியத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் யோனா பார்த்தீங்கன்னா மீனின் வயிற்றில் இருந்தாலே தேவனோட வார்த்தையை கேட்காம போனதுனால கடலில் தூக்கி போட்டாங்க, மீன் வயிற்றில் இருந்தார். அதுக்கப்புறம் தேவனோட வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து அவர் நினைவு பட்டணத்துக்கு போனார், பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தில் முடிச்சுட்டு லாஸ்ட் வசனம் நம்ம 4 அதிகாரத்தில், யோனா 4 அதிகாரம் 6 வசனத்துலேருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்து திறந்து நீங்கள் இந்த வசனத்தை என் கூடவே சேர்ந்து ஒன்றா படிக்க போகிறோம், சரிங்களா? ஆ, யோனா 4:6. யோனாவுடைய தலையின் மீது
நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆவணப்பு செய்தியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆவணத்தின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். என்ன நடக்குது? தேவன் வந்து யோனா வெயில படுத்துட்டிருக்கிறதுனால அவர் தலைமையில ஒரு நிழல் இருக்கணும், அவரோட மன மனிதனுக்கு அவரை நீங்களாக்கணும், அவரோட சேட்னஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும், அவரோட கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும், அவரோட டயர்ட்னஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஒரு ஆவணத்து செடி கட்டளையிட்டார். அதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்றேன், சில ஆமணக்கு செடியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில ஆமணக்கு சில விஷயங்களை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சில பேரை பார்க்கும்போது சில பொருட்களை வைத்திருக்கும் போது நமக்கு வந்து ஒரு காரணம் மட்டும் ஒரு சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். யோனாவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்ப அந்த ஆமணக்கு செடியை பார்த்தாலும் அந்த ஆமணக்கு செடியை பார்த்தோன்னா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான், ரொம்ப சந்தோஷப்பட்டாதான். ஓகே, எனக்கு இந்த ஆமணக்கு செடி இருக்கு, என் தலை மேல வளர்ந்துருக்கு, எனக்கு இதுல நிழல் இருக்கு. இது மூலமா அந்த செடியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருதான். ஆனா அடுத்த வசனத்துல யோனா 4:7 படிக்கும்போது சொன்னா, கூட சேர்ந்து வாசிங்க, மறுநாளிலும் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால அது காய்ந்து போயிட்டு. என்னாச்சுன்னா தேவன் வந்து ஒரு பூச்சியை கட்டளையிட்டாரு, முதல்ல ஒரு செடியை கட்டளையிட்டாரு, இப்போ ஒரு பூச்சியை கட்டளையிட்டாரு, அந்த பூச்சி வந்து அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டுருச்சு. ரொம்ப பாவம் இல்லை தலைமை? நீங்க ஏதாவது செடி வளர்த்துருக்கீங்களா? அந்த செடியை நல்லா இருந்தாலும் நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க? ஆமணக்கானா பாத்தீங்கன்னா யோனா இந்த செடி இந்த மாதிரி ஆன உடனே யோனா ரொம்ப வருத்தப்பட்டாராம். சாதாரணமா இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டாரு. 4:8 நம்ம வாசிப்போம், சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார், அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலைமையில் படுகிறதால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமா இருக்கும் என்றார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். தேவன் உங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப எரிச்சலா இருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் இழந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? தேவன் உங்க கூட தான் பேசி கொண்டிருக்காரு. அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யோனா சொல்றது, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது என்றான். அந்த இடத்துல தேவன் கேட்கிறார், நான் உங்களுக்கு சொல்றேன், சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில ஆமணக்கு செடியா இருக்காங்க, சில மனிதர்கள் சில பொருட்கள் நம்ம வாழ்க்கையில ஆமணக்கு செடியா இருக்கு, சில காரியங்கள் சில ஹேபிட்ஸ் சில பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆமணக்கு செடியா இருக்கு. ஆமணக்கு செடினா எப்படின்னா ஒரே ராத்திரியில வளரும், ஒரே ராத்திரியில இருக்கு. சில நம்ம வாழ்க்கையில நிறைய, இந்த வயசுல தான் நீங்க நிறைய டெம்பரரி பீப்புள்ஸை பார்ப்பீங்க, நிறைய பாசிங் கிளவுட்ஸை பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமணக்கு செடிக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காருங்க. யோனா சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கும் சாகிறது நலமா இருக்கும். சில ஆவணக்கின் நிமித்தமாக நமக்கு வந்து ரொம்ப மனமறிவா இருக்கும். இந்த ஆவணக்கு செடி வந்தது ஒரு ராத்திரியில வளர்ந்தது, ஒரு ராத்திரியில வளர்ந்துருச்சு என் தலைமை, வந்த ஒரு ராத்திரியில என்ன நிழலாயிடுச்சு எனக்கு பார்த்தோன்னா அந்த ஆவணக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேத்து நைட்டு முளைச்ச ஆவணக்கு செடி இன்னைக்கு நைட்டு பார்த்தா காணும். அந்த ஒரு ஆவணக்கு நிமித்தம் அவர் சொல்றாரு, எனக்கு பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல. உங்களை யாராவது நீங்க அப்படி சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னு சொல்றேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த ஆமணக்கினால எனக்கு வந்து வாழ்க்கையே எரிச்சலா இருக்கு, நான் மரண பரியந்தம் இதே மாதிரிதான் எரிச்சலா இருக்க போறேன், ஏன்னா அந்த ஆமணக்கு என்னை விட்டு போயிடுச்சு. ஆமணக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒவ்வொரு ஆமணக்கு செடியும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கத்துக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ சில மனிதர்களும் அதே மாதிரி தான், சில அவங்களும் ஆமணக்கு செடி போட்டிருப்பாங்க. உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் மோசமானவர்கள் கற்றுக்கொண்டுதான் சில வருவாங்க, மனிதர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக சில ஆமணக்கு செடிகள் உங்க வாழ்க்கையில வரும், மனிதர்கள் விட்டு போயிடுவாங்கன்னு சொல்றதுக்காக சில ஆமணக்கு செடிகள் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் யோனாவோட முதலில் இருந்தார், அவர் பேசிக்கொண்டிருந்தாரு, முடியும் போதும் இருந்தாரு, இப்போ அந்த இடத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமணக்கு செடி வரத்துக்கு முன்னாடியே தேவன் இருந்தாரு, ஆமணக்கு செடி போனதுக்கு அப்புறமா தேவன் இருந்தாரு. தேவன் உள்ளோடு இருக்கிறவராக இருக்கிறார்.
எந்த ஆமணக்கு செடி உங்களை விட்டு போச்சு எனக்கு தெரியாது, எந்த ஆமணக்கு செடிக்காக நீங்க எரிச்சலா இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமணக்கு செடி வர்றதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தெய்வம் இருந்தார், இப்போ ஆமணக்கு செடி போனதுக்கு அப்புறமா உங்க கூட ஒரு தெய்வம் இருக்காரு. இயேசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால தான் இந்த வார்த்தையை உங்களோட பேசிக்கொண்டிருக்காரு. நம்ம என்னைக்குமே ஆவணக்கு நிமித்தம் வருத்தப்படாது இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னன்னா நினைவேன்றது ஒரு மகாநகரம், வேதத்துல போட்டிருக்கு நினைவேன்றது ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியில பாத்தீங்கன்னா இல்லாத ஐஸ்வர்யமே இல்லை, எல்லாமே இருக்கு. அவ்வளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய ஜனக்கூட்டம், அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் பார்த்துக்க சொல்லி தேவன் யார் அனுப்பியிருக்காரு, யோனாவை அனுப்பியிருக்காரு. யோனாவை யார வச்சிருக்காரு, தீர்க்க தரிசியா வச்சிருக்காரு. அந்த ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு அவங்களை காக்கும்படியாக அவங்க ஒரு தீர்க்க தரிசியா வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட தீர்க்க தரிசி நான் போய் சாகிறேன், எதுக்காக ஒரு ஆமணக்கு செடிக்காக. நினைச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய சிட்டி, இவ்வளவு ரொம்ப பெரிய சிட்டி, எல்லா பெரிய சிட்டியா இருக்கு, சிட்டில எல்லாமே இருக்கு. அத்தனை மக்களை யார் பாத்துக்கிறோம், யோனா பாத்துக்கிறோம். யார் யோனா, நீங்க தான் யோனா. கேட்டுட்டு இருக்க நீங்க தான் யோனா, தம்பி நீங்க தான் யோனா, தங்கச்சி நீங்க தான் யோனா. தேவனோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் உங்ககிட்ட தான் பேசிக்கொண்டிருக்காரு. அவ்வளவு பெரிய நகரம், நான் சொல்றேன் உங்க குடும்பம், உங்க பெரிய குடும்பம் பெருசு, உங்க நெருங்கை தான் உங்களோட குடும்பம். அவ்வளவு பெரிய குடும்பம், அவ்வளவு பெரிய பொறுப்பு, அவ்வளவு பெரிய கரியர், அவ்வளவு பெரிய லைஃப் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த யோனா எதுக்காக ஃபீல் பண்றேன்னு சின்ன ஆமணக்கு நினைச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய நினைவே சின்ன ஆமணக்கு. ஆனா யோனா ஃபீல் பண்றது ஒரு சின்ன ஆமணக்காக, அந்த சின்ன ஆமணக்கு விட்டு போயிடுச்சு, அந்த சின்ன ஆமணக்கு விட்டு போயிடுச்சு, நான் அதுக்காக மறிக்க போறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமணக்கு செடி உங்க வாழ்க்கையில ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு. அது எந்த காரணம்னு தேவன் அறிவா நீங்க அறிவீங்க. ஆனா ஆமணக்கு செடி உங்க வாழ்க்கைக்கான காரணம் கிடையாது. ஆமணக்கு செடி தேவன் உங்க வாழ்க்கையோட காரணமா வைக்கல, அந்த ஆமணக்கு கடந்து நீங்க வாழணும். நினைச்சு பாருங்க, இப்ப தேவன் வந்து உங்களை ஒரு கலெக்டர் ஆகணும், ஸோ தங்கச்சி ஒரு கலெக்டர் ஆகணும், தங்கச்சி உங்களை ஒரு கலெக்டர் ஆகணும்னு தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்காருன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. ஸோ நீங்கள் கலெக்டர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகிட்டு நான் காரில் வந்து நான் ஜம்முன்னு நடந்து வந்து எல்லா மக்களும் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, நான் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு தேவன் உங்கள் மேலே ஒரு சித்தம் வச்சுருக்காரு. இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனவரே நீங்கள் பெரிய சித்தம் வச்சுருக்கீங்க, எல்லாம் ஒரு இடம் இருக்கு, அந்த ஆவணத்தை போயிடுச்சு, அந்த நான் வரமாட்டேன், எனக்கு அந்த ஆவணத்தை செடியை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்களை யார் பார்த்துப்பா, தேவன் அவங்களை யாரை நம்பி கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி தானே கொடுத்துருக்காரு, அப்போ நீங்கள் தானே பார்த்துக்கணும். சரி மேம் சொல்லுங்க, தம்பி இப்போ தம்பி வந்து ஒரு டாக்டர் ஆகிறாங்க, தம்பி நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறீங்க, தெய்வம் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சுத்தம் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க, தெய்வனுக்காக பிரகாசிக்க போகிறீங்க. நீங்கள் போய் அநேக நோயாளிகளுக்கு, நோயில் வருத்தப்படுற மக்களுக்கு நீங்கள் போய் வைத்தியம் பண்ண போகிறீங்க. நீங்கள் அவங்களுக்காக போய் ஹாஸ்பிட்டலைஸில் காட்டி எல்லாரையும் நல்லா பார்த்துக்க போகிறீங்க. இப்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, தெய்வம் அவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருக்கேன், நீங்க சொல்லுங்க அந்த ஆமணக்கு எனக்கு ஏதோ ஒரு ஆமணக்கு, என்னோட பைக்கா இருக்கலாம், ஃபோனா இருக்கலாம், ஏதோ ஒரு பழக்கமா இருக்கலாம், ஃபுட்பால் ஏதோ ஒரு கேம் எனக்கு பிடிச்சிருக்க விளையாட முடியாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுல யாரும் நபராக இருக்கிறேன், என்னை விட்டு போனவங்களா இருக்கேன், இப்போ அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நான் வந்து டாக்டர் ஆக மாட்டேன், நான் என்ன பண்றேன், நான் டாக்டர் ஆகுற அந்த கனவு விட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், அந்த ஆமணக்கு போன இடத்த பார்த்துட்டு இருக்கேன், ஆமணக்கு போனதை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன், எங்க ஆமணக்கு இப்படிதான் போச்சு, என் ஆமணக்கு இப்படிதான் போயிடுச்சு, நான் உட்காந்து இப்படிதான் அறிவித்து போயிடுச்சு, ஒரு பூச்சி வந்து அதனோட ஆவணக்கு அழித்து போயிடுச்சு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா, அப்ப என்ன கணக்கு தேவன் எனக்கு சித்தம், தேவன் உங்க குடும்பத்தை உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, உங்களோட கரியர் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த வாழ்க்கையை உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த வாழ்க்கையில நீ செழிப்ப, நீ வளருவ, அநேகருக்கு உதவியா இருப்ப, தேவன் ஊழியத்தை செய்வ, தேவனோட காரியத்துல நீ நிலையா இருப்ப அப்படின்னு விசுவாசத்தை கொடுத்துருக்காரு. போன ஆவணக்கை நிமித்தம் நீங்க கவலைப்படாது. நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்குமே எமோஷனலா கனெக்ட் ஆகாதீங்க. எதனால இதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனா மனுஷங்க மனுஷங்களுடைய இருதயம் கீழுள்ளதா இருக்கு. சில நேரங்களில் நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடலாம், நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்மளோட இருந்தவங்க, நம்மளோட இருக்குன்னு சொன்னவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியில சில பேரா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாரா வேணா சில நேரங்கள் நம்மளை விட்டு போயிருக்கலாம், சில நேரம் நம்ம போக வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது ஒவ்வொரு மனநிலைமையில எழுந்துக்காங்க சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. நானும் அவங்க சொல்றேன், யாரெல்லாம் அவங்களை விட்டு போனாங்களோ, ஏதாவது ஒரு எனக்கு பாஸ்ட் ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஆவணக்கு நிமித்தம் எனக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்றேன் அவங்களுக்காக நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில ஒரு ஐ ஓப்பனர்ஸா இருக்காங்க,
ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்ததுனால தான் சில அவங்க மூலமாக தான் நீங்க தெரிந்து கொள்றீங்க இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க நன்மை நோக்கி போகலாம். ஜாப்பனீஸ்ல ஒரு ப்ரோவெர்ப் சொல்லுவாங்க, நீங்க கசப்பான ஆப்பிள் சாப்பிடலன்னு சொன்னா நீங்க நன்மையான ஆப்பிளோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. நான் எப்ப கசப்பான ஆப்பிள் சாப்பிடறோம் அப்ப நான் தெரிஞ்சுக்கலாம், இனிப்பான ஆப்பிள் சாப்பிடும்போது எனக்கு அப்பதான் தெரியும் ஓகே ஆப்பிள் இப்படி இனிப்பா இருக்கும் போல, ஆப்பிள் இப்படி நல்லா இருக்கும் போல, இவ்வளவு இனிப்பா இருக்கும் போல. அப்ப நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், அந்த கசப்பை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இனிப்புனா என்ன. நான் சொல்றேன், நீங்க துன்பப்பட்டது நல்லது, நீங்க ஏதாவது ஒரு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லது. தேவன் உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வர இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுக்காக ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. அப்ப நான் என்னதான் பண்றது, நான் சொன்ன இன்ஃபாக்சுவேஷன்னா இதுதான், இன்ஃபாக்சுவேஷன் இப்படிதான் வரும். அப்ப இன்ஃபாக்சுவேஷன் தப்பா சரி அது நார்மலும் சொன்னேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னன்னா நிறைய பேரை மீட் பண்ணுவேன், எனக்கு நிறைய விஷயம் பிடிக்குமே. ஸோ நீதிமன்றத்தில் 7:5 ஒரு வசனம் அழகா போட்டிருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுவோம், எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை டிஃபைன் பண்ணுவோம். இதில் ஆரம்பித்து நான் செய்யறதுக்கு முன்னாடி நான் இதை எதுக்காக செய்யறேன், என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல செய்யறேன், என்ன விதமான அதை புரிந்து கொள்றேன் அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணணும். எப்ப நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அதை டிஃபைன் பண்றேனோ அப்ப அது சரியா இருக்கும். ஒரு விஷயம் தேவன் எப்படின்னா அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் பிள்ளைங்க நீங்க எப்படி தொடக்கத்திலே அதை முடிவு புரிந்து கொள்வர்களா இருக்கணும். நான் ஒரு நான் ஏதோ ஃப்ளோல போறேன், ஏதோ ஒரு ஆரம்பத்துல செய்யறேன், நான் ஏதோ தோணுதல செய்யறேன் அப்படின்னாம நீங்க செய்யற விஷயம் தேவனுக்கு சித்தமானதா இருக்கணும். நீங்க செய்யற விஷயம் தேவனுக்கு பிடித்தமானதா இருக்கணும். நீங்க அதை புரிந்து கொண்டு தேவனோட வார்த்தை நிலைநிறுத்தினாலும் நீங்க செய்து கொள்ளணும். நம்ம இன்னும் சொல்ற தேவன் உங்களை நோக்கி சொல்கிற வார்த்தை உங்களுக்கு உங்களை குறித்து தேவன் சித்தம், தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க செய்ய போற காரியங்களை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்காரு. நம்ம என்னைக்குமே அதை செய்து முடிக்கிறவங்களா இருக்கணும். உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்களை கொண்டு செய்து முடிக்கணும். கர்த்தருக்குள்ள எப்பவுமே நம்ம வைராக்கியமா இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாமே வாய்ப்பு. இது வாய்ப்புமா அது வாய்ப்புமான்னு கேட்டா, நான் எதெல்லாம் செய்யறனோ, நான் தேவனுக்குள்ளாக நான் எதெல்லாம் செய்யணும் எல்லாமே வாய்க்கும். ஆனா எது நிலைக்கும், நான் தேவன் எனக்கு தரதான் நிலைக்கும். அப்ப நான் எப்படி தெரிந்து கொள்றது, முழங்கால் படிக்கிறேன், முழங்கால் படிக்கிட்டு தேவனோட வார்த்தைகளை தெரிந்து கொள்றேன், தேவனோட பேசுகிறவர்களுக்கு. நான் சொல்றேன், மனுஷனின் அன்பு பார்த்தீங்கன்னா நிலை மாறுவதா இருக்கு, ஆனா தேவனோட அன்பு என்னைக்குமே நேத்தோ இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்குமே உங்களை விட்டு போகாததா இருக்கு. நீங்க யாரோட அன்பு முதலாவது தெரிந்து கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது எதை தேடணும், நீ தேவனுடைய நீதியை தேடணும், தேவனோட பாதத்தை தேடணும், தேவனோட வார்த்தையை தேடணும். நான் எப்ப எனக்கு லவ் பண்ணணும்னு சொல்றா, முதலாவது நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய அன்பு இருக்கும். தேவனோட அன்பு இருக்கிற இடத்துல வேற எந்த அன்பு வந்தாலும் நீ விழமாட்டேன், எந்த அன்பு வந்தாலும் நீ விழுந்து போக மாட்டேன், நீ வாழ்க்கையில எழுப்பி பிரகாசிக்கணும். நான் சொல்றவங்களுக்குள்ள அன்பு இருக்கணும். யாரோட அன்பா இருக்கணும், தேவனோட அன்பா இருக்கணும். சோ அப்ப நான் உங்களுக்கு எது அன்பு, அப்போ இது இன்ஃபாக்சுவேஷன் சொல்லிட்டேன். அப்ப எது அன்புனா, கல்வாரி சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் தேவன் வந்து அவரோட ரத்தத்தை சிந்தி மறித்தாரு, அதுக்கு பேர் தான் அன்பு. தேவன் உங்களுக்காக அவர் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னா, அவர் உங்களை இந்த அளவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ இவ்வளவு பெரிய புக்கு அளவுக்கு உங்களுக்காக லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. எப்பெல்லாம் உங்களுக்கு வருத்தமா இருக்கும், எப்பெல்லாம் வழியா இருக்கும், அவங்களுக்கு எந்த மக்களும் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், நீங்க நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், நான் எந்த விஷயத்துல இருந்து மாறணும், நான் எந்த விஷயத்துல இருந்து நான் தெரிந்து கொள்ளணும், நான் எப்படி செய்யணும், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக தேவன் எழுதி வைத்திருக்காரு. எப்ப நீங்க தேவனோட வார்த்தையில ஆழமா இறங்குறீங்க, எப்ப தேவனோட வார்த்தை எங்க தேவனோட வார்த்தை இருக்கோ அவங்க தேவனோட சித்தம் இருக்கும். தேவனோட சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்றது, தேவன் எனக்காக என்ன வைத்திருக்காரு, நான் எப்படி தெரிந்து கொள்றது தேவனோட வார்த்தைகள். இது இருக்கிற நம்ம பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வேண்டும். ஸோ நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம், இதுக்கு மேலே நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தைகள்ல அப்ப இதோட டெஃபினேஷன் என்ன, அந்த டெஃபினேஷன்ல இருந்து அதை அர்த்தங்களை பார்த்தோம். இப்ப நான் வந்து ஒரு சின்ன வேர்ல்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு சொல்ல வேண்டும். எந்த காரணத்தினால இந்த நம்ம இந்த இன்ஃபாக்சுவேஷன் எனக்குள்ள வருது, அந்த காரணத்தை நம்ம என்ன பண்ணணும். ஏன்னாடா எப்ப நம்ம அந்த எரியுறதெல்லாம் கொடுங்க அது புகையதை அடைக்கிறோம்னு சொல்லுவாங்க. சில பாசிபிலிட்டிஸ்னால தான் நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து கொண்டு இருக்கு.
உங்க வயசுல நீங்க அன்புக்கு இயங்குறவங்களா இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம், எங்க அப்பா வந்து காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க, எங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்க, நீங்க புரிந்து கொள்ளணும் அவங்க யாருக்காக வேலைக்கு போறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்ட்டான், இல்ல அவங்க பெரிய ரொம்ப பெரிய வீடு கட்டி நல்லா இருக்கணும்ட்டான், அவங்க வேலைக்கு போறது உங்களுக்காக தான். நீங்க என் பையன் நல்லா படிக்கணும், என் பொண்ணு நல்லா ஸ்கூல்ல படிக்கணும், அவன் படிக்கிற ஸ்கூல்ல அவன் நல்லா உயர்ந்திருக்கணும், அவன் படிக்கிற இடத்துல அவன் நல்லா பெரியவாளா இருக்கணும், அவன் ஒவ்வொரு இடத்துலயும் போய் நிற்கும் போதும் அவனுக்கு வந்து நான் நல்ல லைஃப் ஸ்டைலு கொடுக்கணும், அவன் தெய்வனுக்குள்ளாக வளர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணுன்றது காரணத்துக்காகத்தான் அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா தங்களை வருத்தி கொண்டு தங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம உங்களோட கொஞ்சம் கூட நேரங்கள் பண்ண முடியாம அவங்க வேலையில சிக்கி கொண்டிருக்காங்க, வேலையில போய் அவங்க சம்பாதித்து கொண்டு வரது உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான். நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பெற்றுக்கொள்ளணும் தான், அவங்களோட சந்தோஷமே நீங்க சில விஷயங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் இருக்கு. ஆனா நீ நம்மளுக்கு என்ன பிரச்சனை சின்னவனா என்னோட எனக்கு வந்து எங்க அப்பா கூட எனக்கு பேச டைம் இல்லை, எங்க அப்பா கூட நான் அவங்க எப்போ வேலையை முடிச்சுட்டு வராங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் அப்பா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு போது அப்பாவோட ஒர்க் டென்ஷன்ல அப்பா என்ன சொல்றாருன்னா ரொம்ப டென்ஷனா, ஓ அப்புறம் பேசலாம், இல்ல எங்க அப்பா இந்த மாதிரி ஏதாவது சொல்றாரு என்கிட்ட பேச முடியாதுன்றாரு, ஏதோ டென்ஷன்ல இருக்காரு, எங்க அம்மா வராங்க, எங்க அம்மா வீட்டுல இருக்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சொன்னா நீங்க உங்க பெற்றோர்களை நீங்களும் புரிந்து கொள்ளணும். நம்ம எப்போ பிள்ளைகளுக்கு எப்போ இந்த மாதிரியான வெளியில இருந்து பிரச்சனைகள் வருது வீட்டில் எப்போ நமக்கு அந்த அன்பு கிடைக்கலையோ அப்போ தான் பிள்ளைகள் வந்து வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வீட்டில் எனக்கு எங்கள் வீடு தான் எனக்கு தெய்வம் கொடுத்துருக்க வீடு இருக்கு, தெய்வம் கொடுத்த அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு அந்த இடத்துல அன்பு கிடைக்கல, எனக்கு அவங்க வந்து தெய்வம் கொடுத்த அன்பு என்னால் பார்க்க முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகுது, அந்த நேரத்தில் சில சத்துரு வந்து சொல்லுவாங்க எம்டி மைண்ட் செட் டிஃபென்ஸ் ஒர்க் ஷாப்னு, எப்பெல்லாம் பிள்ளைகள் இந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அந்த பக்கம் ஒருத்தர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், பிள்ளைகள் இந்த பிள்ளை எப்படி எப்படி நான் வேலை வைக்கிறது, அப்பா ஜபத்துல சரியா இருக்காரு, அம்மா ஜபத்துல சரியா இருக்காங்க, ரெண்டு பேரும் வேலையின் காரியத்துல பர்ஃபெக்டா இருக்காங்க, அவங்க மேல இல்ல அப்ப யார நான் அட்டாக் பண்றது, வந்து பிள்ளைகளை பிடிக்க பாக்கலாம், பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க தனிமையில இருக்காங்க, நான் என்ன பண்றது, ஆண்டவரே நான் என்ன பண்றது, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, எனக்கு வந்து என் கூட அன்பா இருக்கிறது, என் மேல அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லையே, என்னோட குறைகளை கேட்கறதுக்கு இன்னைக்கு நான் என்ன பிரச்சனையாச்சு, என் வாழ்க்கையில எதை கடந்து வந்தேன், இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில எதை கடந்து வந்தேன், இதை நான் யார்கிட்டயா சொல்லணும் பகிர்ந்து கொள்ளும் இல்லையா, உங்களுக்கும் தோணுது இல்லையா, நிறைய நேரங்கள்ல இதுக்கு இது வந்து நான் ஒரு இயலாமைன்னு சொல்ல விரும்புகிறேன், இயலாமலை என்ன தம்பி நீங்க சொல்லுங்க, தெரியலையா, சரிம்மா தங்கச்சி உங்களுக்கு இயலாமைன்னா என்னன்னு தெரியுமா, தங்கச்சிக்கும் தெரியலையா, ஆன்லைன்ல பாத்துருக்க உங்களுக்கு உங்களுக்கு இயலாமைன்னா என்னன்னு தெரியுமா, ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கை தட்டுங்க, முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன் மேபி நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனாலும் இயலாமைன்றது இங்க எங்க வருதுனாலும் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல என்று அப்பா கிட்ட இருந்து என்னால அன்பு கிடைக்கல, நீங்க கேட்கணும் நான் சொல்றேன், நீங்க தான் அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடியவங்க, அப்பா என் கூட நீங்க எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தரீங்க, ஆனாலும் நீங்க என் கூட கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், இந்த எல்லா பொருட்களும் உங்ககிட்ட நான் உங்களோட அன்பை தான் எனக்கு அதிகமா பேசணும்னு எதிர்பார்க்கறேன், நீங்க என்கிட்ட உட்காந்து பேசுங்க, அம்மா கிட்ட அம்மா நீங்க எனக்காக தான் சமைக்கிறீங்க, எனக்காக தான் வேலைக்கு போறீங்க, எனக்காக தான் கஷ்டப்படுறீங்க, அதனால நான் உங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன் நீங்க அப்பா அம்மா கிட்ட நல்லா பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத கூட உங்களுக்கு தெரியாது, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக மாட்டேன், அவங்களோட அவங்க அதிகமா உங்க மேல அன்பு செலுத்துறவங்க தெய்வன் உங்களுக்கு கொடுத்த இரண்டு உன்னதமான உறவுகள் அவங்க தான், நீங்க பிறக்கும் போது உங்களை அவங்களை நம்பி உங்களை கொடுத்துருக்காரு, பெற்றோர்களே உங்களை நம்பி தான் உங்க பிள்ளைகளை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, நீங்க அவங்களுக்காக எல்லாம் செய்யறீங்க, ஆகிலும் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வாழ்க்கை நீங்க அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நீங்க உங்க பிள்ளை வளர வளர அவங்களுக்கு என்ன தேவை அவங்க நான் எப்படி சொல்லி கொடுக்குறோம், ஏன்னா உங்களை விட சில விஷயங்களை நீங்க பாத்துக்கலாம் உங்க அளவுக்கு வேற யாராலும் பாத்துக்க முடியாது, அதே மாதிரி பிள்ளைகளை நீங்க எதையும் நினைத்து வலித்துக் கொண்டீங்கன்னு சொன்னா உங்க உடம்பை உங்களோட சரீரங்களை நீங்க பார்த்துக்கொள்ளன்னு சொன்னா உங்களை தவிர வேற யாரும் பார்த்துக்கொள்ள முடியாது, உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்துக்கொள்ள எப்படி உங்களோட குடும்பங்களோட சொந்த சரீரமா இருக்கு, எப்படி தகப்பன் தலையா இருக்காரோ சரீரம் வந்து அவங்களோட குடும்பமா இருக்கோ அதே மாதிரி உங்களோட சரீரத்தை நீங்க பார்த்துக்கணும், உங்களோட குடும்பத்தை நீங்க பார்த்துக்கணும், உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கணும், ஒவ்வொரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைகளை நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நீங்க அந்த வார்த்தைகளை அவங்க அப்பா அம்மாயிட்ட கன்வே பண்ணும்போது தான் அவங்க தெரிந்து கொள்வாங்க, இதான் என் மகனுக்கு தேவைப்படுது, இதான் என்னோட மகனுக்கு தேவைப்படுது, இதனாலதான் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கா, நான் சொல்றேன் நீங்க அப்பா அம்மாயிட்ட ஓப்பனை பார்க்க கத்துக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா பேசணும், யாராவது ஒரு அட்வைஸ் தராங்க, யாரோ ஒரு ஆன்லைன்ல யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நம்ம ஓப்பனா பேசணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு மைண்ட்ல ரொம்ப எம்டினஸ்ஸா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நம்ம ஆன்லைன்ல தெரியாதவங்க கிட்ட பேசுவோம், தெரியாதவங்க கிட்ட ஸ்டேட்டஸ் போடுறோம், யாருன்னே தெரியாது ஃபேஸ்புக்ல நம்ம ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்கு,
எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்ட்டு நான் சொல்றேன், அப்பா அம்மா கிட்ட ஓப்பனா பேசுவேன். எப்ப நினைக்கிட்ட யாரும் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தருவாங்களோ அவங்க கிட்ட பேசணும். இல்ல எங்க அப்பா அம்மா ரொம்ப தூரமா இருக்காங்களே, எங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா அதுதான் சொல்றேன். ஏசு உங்களுக்கு அப்பாவா இருக்காரு, ஏசு உங்களுக்கு ஒரு அம்மாவா இருக்காரு, ஏசு உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா இருக்காரு. நீங்க தெய்வோட வேதத்தை கொடுத்து கொடுங்க. நான் யாருக்கிட்டையாவது என் சோகத்தை சொல்லணும் பாருங்க, ஏசப்பா என்ன சொல்றேன் அவங்க ஒரு வார்த்தையை கேட்பாரு. மனிதர்களால கேட்டுட்டு அதை மாற்ற முடியாம இருக்கலாம், தெய்வம் உங்களோட வார்த்தையை கேட்கிறவரை மாற்ற உங்க சூழ்நிலையை மாற்றவரா இருக்காரு. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காண்டவரு, என்ன ஆண்டவரே எனக்கு ஞானமா இல்லை, எல்லாரும் என்ன டிமோட்டிவேட் பண்றாங்க. நான் சொல்றேன் உலகத்துல எல்லாரும் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம், ஆனா தேவன் உங்களை புரிந்து கொள்கிறவரா இருக்காரு, உங்களுடைய இருதயத்தை தெரிந்து கொள்கிறவரா இருக்காரு, அவர் உங்களை விசுவாசம் மேல நம்பிக்கையா இருக்காரு. என் மகன் இந்த மாதிரி வருவோம், நீங்க தேவனோட வார்த்தையில நினைச்சிருக்கணும், தேவனை பிடித்துக் கொள்ளுங்க, தேவனோட வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, தேவனோட அன்பை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு எல்லாமே இருப்பாரு. அவரோட வார்த்தையில நீங்க வளர ஆரம்பிங்க, நீங்க வளர்ந்து உங்க குடும்பங்களை வளர்க்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாரு. நம்ம இன்னைக்கு கூட அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா, உலகத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி பாக்குறது, அன்புன்றது என்ன காரணங்கள். நான் சொல்றேன் சில காரணங்கள்ல, சில காரணங்களை அநேக நம்மளோட காரணங்களை யூஸ் பண்ணிக்காதபடி நீங்க அதை ஞானமா புரிந்து கொண்டு அதற்காக நான் என்ன செய்யணும். சில பாசிபிலிட்டிஸ் இருக்க வரைக்கும், சில ஓட்டைகள் இருக்க வரைக்கும், சில சத்துருக்களும் சில தண்ணி சில பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், சில பாசிபிலிட்டிஸ் நம்ம அடைக்கணும், சில விஷயங்களை விட்டு நான் மொத்தமா மாறணும். சில ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸா இருக்கலாம், சில விஷயங்கள்ல இருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் முதல்ல அழியணும். எப்ப அந்த பாசிபிலிட்டிஸை நான் நிறுத்துறனோ, எப்ப அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாம போகுதோ, அப்பதான் நீங்க மாற முடியும். உங்க வாழ்க்கையில அந்த பாசிபிலிட்டிஸை மாத்துறது மட்டும் இல்லாம நீங்க சரியான முடிவுகள் எடுக்கணும். நான் முன்னே என்னன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும், நான் சில தப்பரான முடிவுகள் நான் எடுக்கிறத நிறுத்தணும், சில சரியான முடிவுகள் நான் எடுக்கணும். இப்போ நான் சொல்றேன், சுத்தி கடல்ல தண்ணி இருக்கிறதுனால போட்டு மூழ்கிறது, உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை போட்டு மூழ்கிறது, உங்களை சுத்தி நதிய, என்னை சுத்தி எல்லாரும் இதே மாதிரிதான் இருக்காங்க, என்னை சுத்தி எல்லா தாட்ஸும் இந்த மாதிரிதான் இருக்கு, என்னை சுத்தி சொல்றவங்கலாம் இந்த என்விரான்மெண்ட்ல சொல்றவங்க எல்லாம் இதுதான் சொல்றாங்க, அதனால உங்களோட மைண்ட் மாறாது. உங்க மைண்ட் போட்டா இருக்குன்னு சொன்னா சுத்தி தண்ணி இருக்கிறதுனால மாறாது. எப்ப அந்த தண்ணி எனக்குள்ள வருது, எப்ப போட்டுக்குள்ள தண்ணி வருதோ அப்பதான் போட்டு மூழ்கும். போட்டை சுத்தி தண்ணி இருக்கிறதுனால என்னைக்குமே போட்டு மூழ்காது. அப்ப நீங்க ரெண்டு விஷயத்த பாருங்க, முதல்ல சில ஓட்டைகளை அடைக்கணும், சில நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸை அடைக்கணும். உங்களுக்கு யாராவது தப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா, இந்த விஷயத்த எனக்கு தப்பா ப்ரமோட் பண்றாங்க, இந்த விஷயத்த அவங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் நான் கத்துக்கிட்டேன், எனக்கு அதை அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் சொன்னேன் சில சில ஓட்டைகளை நீங்கள் அடைக்கணும், சில பேரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், சில சில தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தோணுதா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும், சில பழக்கங்கள் சரியில்லைன்னு தோணுதா அதை நீங்கள் விட்டு விலகுகிறதா இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ தண்ணி உள்ளே வந்திருக்கு இல்லையா கடல், அந்த ஓட்டையினால அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுங்களா இருக்கணும். எப்படின்னா நெகட்டிவாக நான் அடைக்கிறது மட்டும் இல்லை, சில பாசிட்டிவான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நீங்கள் சில வார்த்தை இதையோட வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கணும், சில சரியான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ சில எல்லாருக்கும் லவ்வை பற்றியோ இல்லை இந்த இன்ஃபாக்சுவேஷனை பற்றியோ இப்போ நான் பார்த்து கேட்டு சினிமாவில் பார்த்தேன் ஏதோ ஒன்று பார்த்து நான் தெரிந்து கொண்ட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நெல் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் சில சரியான விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். தப்பான விஷயத்தை நான் மறக்கிறதுக்கு சரியான விஷயத்தை நான் தெரிந்து கொள்ளுறதோட தான் சரியான வாய்ப்பாக இருக்கும். முதலாவது நம்ம தேவனோட வார்த்தைக்கு அதுக்காக நம்ம தேவனோட சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் இது மூலமாக நம்ம அநேக வார்த்தைகள் நமக்கு கற்றுக்கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன் தேவன் உங்கள் அன்பாக இருக்காது, இது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற ஒவ்வொரு அண்ணனும் அக்காவும் உங்களுக்கு அருமையாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொண்டு அதிகமாக வரணும். நம்ம அதுக்காக தேவனுக்கு ஜெபிப்போம். எல்லாம் கடங்கி கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை மூடி தேவனுக்கு ஜெபிப்போமா. என் கூட சேர்ந்து ஜெபிங்க. ஏசப்பா நீங்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. நீங்கள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையில் என்ன விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்காங்களோ, எந்த விஷயத்தினால வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்களான்னு அப்பா இப்போ ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையும் நீ தொடங்கினார்கள், ஒவ்வொருவரையும் நீ தான் வழி நடத்துகிறாங்கப்பா. இசு அவருடைய இருதயத்தின் இருதயங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றுங்க. நீங்கள் அவங்களுக்கு அம்மாவாக இருப்பா, நீங்கள் அவங்களுக்கு அப்பாவாக இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்க வழி நடத்துகிறார்கள், நீதியை வழி நடத்தும் ஆளுக பாதுகாத்து ஆகும் கத்தனை.